தேவையில்லாத இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த லஞ்ச ஒழிப்பு துறை பயம் பூச்சி எல்லாம் காமிக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து அதிமுக அடிப்பணியவே அடிப்பணியாது, எப்பவுமே அடிப்பணியாது. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னா மக்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்த ஒரு ஹைகோர்ட் சட்ட விதிக்குட்பட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம வந்து நடத்தும் போது தேவையில்லாத ஒரு பொய் வழக்கை வந்து போடுறது. ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடத்துறோம்? மக்களுக்காக. மக்கள் குறைய வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் சொல்லணும். சட்டமன்ற உறுப்பினர் காது கொடுத்து கேட்கறது கிடையாது. ரெண்டு சட்டமன்ற ஆர்கே நகர் உறுப்பினராகட்டும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராகட்டும் காது கொடுத்து கேட்கறது கிடையாது. கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன்ல ஊறி போன இவங்க இதை வந்து உணரணும். மக்கள் சட்டமன்ற அலுவலகம் போயிட்டு உட்கார்ந்து அவங்ககிட்ட மனுக்களை கொடுக்கும்போது மனுக்களை வாங்கி கீழே போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் மக்கள் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்காம யார்கிட்ட வந்து சொல்லுவாங்க? என்றைக்குமே ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கட்சி தான். அப்போ அந்த பட்சத்தில் அவங்க வந்து பெட்டிஷன் எல்லாம் புகார் எல்லாம் நம்ம கிட்ட கொடுக்கும் பட்சத்தில் அதற்கான எப்படி அரசுக்கு தெரிவிக்கணும்? ஆர்ப்பாட்டம் மூலயமாவோ போராட்டம் மூலயமாவோ தான் தெரிவிக்கணும். நம்ம ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புறோம், அவங்களும் அதே மாதிரி வந்து கீழே போட்டு வச்சுக்கிறாங்க. பொட்டி பொட்டியா வச்சாரு. ஸ்டாலின் தான் வருவாரு, விடியல் தான் தருவாருன்னு சொல்லிட்டு திண்ணை பிரச்சாரம் மூலயமா கிராம சபைன்னு ஒண்ணு வச்சு அந்த பொட்டியெல்லாம் எங்க போச்சு? மக்கள் வந்து போட்டு உள்ள போட்ட மனுக்கள் எல்லாம் எங்க போச்சு? அப்ப மக்களுக்கு என்ன தேவை? நல்ல ஒரு ஆளுமை தேவை. இந்த ஆளுமை மக்களுக்கு வந்து கண்டிப்பா மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்பி ஓட்டு போட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ல இருந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஸ்கீம்லாம் பாத்தீங்கன்னா முதியோர் பென்ஷன் நிறுத்தி முதியோர் பென்ஷனும் இதையும் கிளப் பண்ணி 50 விழுக்காடு முதியோர் பென்ஷன் பெற்றிருந்த ஏறத்தாழ 50 லட்சம் பேர் முதியோர் பென்ஷன் பெற்றிருந்தாங்க. அப்போ இந்த அவங்களுடைய உரிமை அவங்களுடைய தகுதி என்ன? அப்போ டோட்டலாகவே வந்து 0 ஃபெயிலியர். அந்த கோரிக்கைகள்லாம் நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணும்போது காவல்துறையை வைத்து தவறான பொய் வழக்குகளை கண்டினியூவா போட்டுட்டு இருக்காங்க. என்ன தவறு செய்தோம்? மக்களுக்கு சேவை மனப்பான்மை பத்து மணி நேரம் சுத்தி சுத்தி தான் வந்தாங்க. இன்னும் வந்து பார்த்துட்டு என்னுடைய ரிங் என்ன இருக்கு, என்னுடைய செயின் என்ன இருக்கு, உடைமைகள் என்ன, பிளஸ் வந்து சோஃபா என்ன, டிவி எத்தனை டிவி இருக்கு, ஏசி எத்தனை ஏசி இருக்கு, எல்லா பீரோ எல்லாம் திறந்து பார்த்தாங்க. 27000 ரூபா பணம் இருந்தது. ஒரு சராசரி மனிதன் மாவட்ட செயலாளர்லாம் விட்டுருங்க, சராசரி மனிதன் வீட்டில் குடும்ப செலவுக்கு காசு வைத்திருப்பார வைத்திருக்க மாட்டேன். 27000 ரூபா காப்பி வேணா கூட தரேன். அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு இந்த ஒரு அடக்குமுறை? ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். ஒண்ணு இல்லை, புகாரின் அடிப்படையில் வந்த ஒரு நிகழ்வு. அவர் ஸ்ரீநகர் சத்யாவுடைய நம்ம நெருக்கமா இருக்கிறோம் அப்படின்னு நெருக்கமா நண்பர் சக மாவட்ட செயலர் ஒரு கருத்துக்கள் பரிமாற்றம். நேற்று கூட நிகழ்வு அமமுகவுடைய அங்கம் ஃபுல்லாவே தாய் கழகத்தில் வந்து இணைந்தார்கள். அப்போ வந்து 4 மாவட்ட செயலர்கள் வந்தாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்கள் பரிமாற்றம் நல்ல விஷயங்களை வந்து நம்ம கூடி பரிமாறும் சொல்லும் போது அப்போ இதெல்லாம் வந்து இப்போ யார் சேர்க்கணும்? அவங்க நல்ல ஆட்சி நடந்திருந்ததுன்னா இவங்கெல்லாம் போய் அங்கே சேர்ந்து இருப்பாங்க. நல்ல ஆட்சி நடக்கலான்றது அதிமுக வந்து சேர்றாங்க, இணையறாங்க, தாய் கழகத்தில் இணையறாங்க. அப்போ அவங்க வணக்கம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்திலாம் பயம், அந்த பயம் எடப்பாடி அண்ணன்னா பயம், வேதநாயகன்னா பயம், தட்டி போய் இன்னைக்கு அவங்களால ஜீர்ணிக்க முடியல. தலைமை வருமா அப்படின்னு நாங்க வந்தது, ஒற்றை தலைமை வந்தது. அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடி அண்ணன் கண்டிப்பாக அமைப்பது உறுதி. இந்த விடியா திமுக அரசை விரட்டுவது உறுதி. இத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பொய் வழக்கு போட்டானா, எந்த ஜெயில பார்த்தா என்ன? இதை பத்திரிகையால் நீங்க தான் கேட்கணும். நான் என்னடா தப்பு பண்ண, நீங்க தான் கேட்கணும். சொல்றதுக்கு வாய் இல்லையா? அதான் சொல்ல, எதுக்குங்க வந்தீங்க, என்னங்க அதான் எதுக்கு என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய நண்பர் சக நண்பர் நீங்க ஒரு அவருக்கு வந்து ஒரு பண பரிவர்த்தனை கொடுத்துருக்கீங்க, டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அதை நான் வந்து ரைட் ராயலா ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அமௌண்ட் வந்து என்னுடைய ஒரு இடத்துக்காக பாருங்க, யார் ரியல் எஸ்டேட் பண்றா பண்ணாதவங்க யாருன்னா இருக்காங்களா? யாருக்காக பண்றாங்க? யாரை ஏமாத்தணுமா, கொள்ளடிச்சோமா, மோசம் பண்ணணுமா? இங்க இருக்கிற மக்களுக்காக தன் கையிலிருந்து நம்ம அர்ப்பணிப்போட வந்து என்ன ஒரு குறை வந்தாலும் நம்ம அந்த வேலையை செய்யணும்னா நமக்கு எதனா ஏர்னிங்ஸ் இருக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து ஓ ஸ்டாலின் வந்து டிஃபெண்டர் கார்ல வராரு, அந்த கார் எப்படி வந்ததுன்னு போய் யாரா கேட்டிருப்பாங்களா? சொல்லுங்க. மூணு வண்டியை வந்து கலாநிதி மாறன் வந்து கிஃப்ட் கொடுக்கிறாரு.
இல்லாத பட்டவங்க கொடுத்துட்டு போங்க. ஏழப்பாழைங்க ஒருமை கோட்டிருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு என்ன புகழ் அதுல? இதெல்லாம் யார் கேட்கறதுங்க? மக்கள் கேட்கணுங்க. வரும்போது வாயை கிழிச்சிட்டு வர்றது கிடையாது. மக்களுக்காக 4 ஆண்டு 2 மாதம் ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கும் மண்ணும் ஆட்சியை செய்த எடப்பாடி அரண்ண. மக்கள் அதை உணர்ந்தார்கள், அரசு ஊழியர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். இல்ல, அவங்க வந்து இந்த பிரிண்டர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பிரிண்டர் மேல அவங்களே எல்லாம் இல்ல, எதுவுமே கிடையாது. கடிதம் நான் கொடுக்கறேன். அதாவது என்கிட்ட வீட்டுல என்னென்ன இருந்தது, என்னுடைய மனைவியோட வைரத்தோடு, ரெண்டு தோடு, ஒரு வெள்ளி சாமான்கள், பிளஸ் வந்து எவ்வளவு ஜுவல்ஸ் இருக்கு, ஒரு 500 கிராம் 600 கிராம் ஜுவல்ஸ், அதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு 27,000 ரூபாய் பணம். ஒரு சராசரி மனிதன் வீட்டில் இது இருக்குமா இருக்காதா? அதுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கான வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல நான் பேசிக்க போறேன். இன்கம் டாக்ஸ்ல நான் வந்து என்னென்ன விஷயம் இருக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக அடக்குமுறையை வந்து அவிழ்த்து பண்ணணும் அப்படின்றது. பயங்காமிக்கு பயங்காமினா யார் பயப்படுவாங்க? என்ன என்ன இதுல வந்து அவங்க எதிர்பார்த்தது ஒன்னும் நடக்கல. அமைதியா இருந்தாங்க, அமைதியா உட்கார்ந்தாங்க, பார்த்தாங்க, அப்புறம் டைப் பண்ணாங்க. அமைதியா வந்து அவங்க போலீஸ் தரப்புல இருந்து நான் வந்து தவறு சொல்ல விரும்பல. அவங்க அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுட்டு போனாங்க. ஒரு வார்த்தை அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை கேட்டதை வந்து சார் நீங்களே பாத்துக்கோங்க. மேல உங்க பெட்ரூம் எதுன்னு கேட்டாங்க, பெட்ரூம் காமிச்சேன். ஹால், அப்புறம் அம்மாவுடைய ரூமு, என்னுடைய பையனுடைய ரூமு, எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணாங்க. அப்புறம் பின்னாடி போயிட்டு சர்ச் பண்ணாங்க, ஃப்ரண்ட் வராண்டாலாம் சர்ச் பண்ணாங்க. திருப்பியும் நான் கேட்டேன், சார் இதில் வந்து என் பார்ட் என்ன, எதுக்கு வந்து எஃப்ஐஆர்ல என் பேர் இல்லை, எதுக்கு வந்து நீங்க வந்து அப்போ அந்த பணப்பரிவர்த்தனை விஷயத்தை மட்டும் சொன்னாங்க, அவ்வளோ. மற்றபடி வேற எந்த ஒரு லீடும் கிடையாது. கடவுள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க, அம்மாவுடைய ஆத்மா பார்த்துட்டு இருக்கு. மக்கள் அம்மா எப்பவுமே மக்களுக்காக மட்டும்தான் வந்து சர்வீஸ் ஓரியன்டா வந்து பண்ணது. அதை வந்து இப்போ பின்தொடர்றது அருமையான எடப்பாடியார் மட்டும்தான். வேற எத்தனை பேர் வந்து என்ன முழக்கமிட்டாலும் மக்கள் தயாராகி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாங்க. இப்போ கண்டிப்பா இடி பாருங்க, இடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராசஸ் எங்க இங்க வர வேண்டிய வேலை என்னங்க? இங்க என்ன பிரச்சனை? இங்க வர வேண்டிய வேலை என்ன? இவருடைய தலைமை பார்த்து பாட்டுக்கொள்ளும். நன்றி. இது வாய்ப்பையா? 100% உண்டு. அது உங்களுக்கே நல்லா தெரியலைங்க யார் வந்து ஒர்க் பண்றான்றது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.